பூக்கள் இல்லாத கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அதிக அளவில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி சென்று பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்களில் கொடைக்கானல் பிரையன் பூங்காவும் ஒன்று. இந்த பூங்காவில் பல லட்சக்கணக்கான மலர் செடிகள், ரோஜாக்கள், வீரிய ஒட்டுரக மலர் செடிகள் ஆகியவைகள் இருந்தன. இந்நிலையில் தற்போது ஒரு பூ கூட இல்லாமல் காணப்படுகிறது. பூக்களே இல்லாத பூங்காவிற்கு அதிக அளவில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதாக வேதனை தெரிவிக்கும் சுற்றுலா பயணிகள் அனைத்து காலங்களில் பூக்கள் இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.